ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அடுத்த ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ப்ரீவேசி டோக்கன்னு சொல்லி, நியூ ஃப்ரீடம் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு டோக்கன் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இதில் கண்ட்ராக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வேணுமென்னு சொன்னேன். இதில் கண்ட்ராக்ட் அட்ரஸையும் அவங்களோட வெப்சைட்டையும் நான் கீழே தாரேன். இந்த வெப்சைட்டில் வந்து இவங்களை அவங்களோட என்னென்ன செய்ய போகிறாங்கன்ற இது விஷயங்கள் இருக்குது. இது வந்து மற்ற ப்ராஜெக்ட்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இவங்களோட ப்ராஜெக்ட்டும் இருக்குது. இவங்களோட கன்செப்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். அடுத்தது இவங்களும் அதே மாதிரி டோக்கன் மேக்ஸ், இவங்களோட டோட்டல் சப்ளை வந்து 1 trillion-கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 50% வந்து இவங்க பேர்ன் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் 10% வந்து டெக் ட்ரான்சேக்ஷனுக்கு வந்து இவங்கள் போகுதோ, அதில் வந்து 5% வந்து நீங்கள் இந்த காயினை வந்து கால் பண்ணுறதாலையும், அடுத்தது 5% அட் டு லிக்விடிக்கு வந்து 5% வந்து கொடுக்குறாங்க. இதில் 5 நீங்கள் ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னு கால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5% வந்து ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், அடுத்தது இந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா மேலதிக தகவல்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரோட் மேப் சொல்கிறாங்களே என்னென்னா, Q1 வந்து லாக்ட் லிக்யூட்டி பேர்ன் 50%. இது நான் நினைக்கிறேன் Q1 வந்து ப்ரொஜெக்டே தொடங்கிட்டாங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து Q2 2021 வந்து இதில் ஸ்டக்கிங் பார்ட்னர்ஷிப் டோக்கன் கேனல்னு சொல்லி, அடுத்தது NFT மைனிங் பார்ட்னர்ஷிப் வித் டெக்கனர் அண்ட் அவங்களோட வந்து ஏற்பாங்க. அப்படி லிஸ்டிங் ஒன் கேட் ஐயோவில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் லிஸ்ட் பண்ணப்படலை, அது அவங்களோட பிளானாக இருக்குது. அடுத்தது NFT ஸ்டக்கிங் அண்ட் மைனிங் தான் இவங்களோட அடுத்த Q3 செய்கிற பிளான் இருக்குது. லிஸ்டிங் கான்ஸ் அண்ட் ஃபர்தர் எக்கோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் வந்து இவங்க செய்யப்படுறாங்க. இவங்களோட செக்யூரிட்டி தொடர்பான இதாக இருக்கிற வழினால் இவங்களோட டோக்கன் வந்து ஒரு ஹை லெவலில் போகலாம், போக சான்ஸ் இருக்குது. ஏன்டா ஒரு அது தொடர்பான ஒரு போதிய அளவு நுழைச்சி வந்து இவங்களுக்கு இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த இவங்களோட வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து இவங்களோட வெப்சைட்டில் டெவலப் பண்ணணும் வெப்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ல சந்திப்போம். இதை தொடர்பான வெப்சைட் தொடர்பான நீங்கள் மேலதிக தகவல்கள் நான் கீழே குறிப்பிடப்பட்ட லிங்கை பயன்படுத்தி நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள்.